என்னப்பா இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க? லக்னோ வந்து டெல்லி கூட விளையாட போற மேட்ச்ல கேஎல் ராகுல் விளையாட மாட்டாரா? நிஜமாவா வந்து சொல்றீங்க? இப்படி வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆற மாதிரிதான் இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், லக்னோ வந்து எஸ்ஆர்எச் கூட 10 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப மோசமா அந்த மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் லக்னோவோட மேனேஜரான சஞ்சீவ் கோயங்க வந்து கேஎல் ராகுல பயங்கரமா கண்டபடி திட்டி அந்த ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால பயங்கர ஷேர் ஆச்சுங்க. இதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் லக்னோவோட மேனேஜரை வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன ஒரு சில நியூஸ் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி லக்னோவோட மேனேஜர் வந்து கேஎல் ராகுல திட்டினால கேஎல் ராகுல் ரொம்பவே மன அழுத்தத்துக்கு வந்து ஆளாயிட்டாரு, அதனால இனிமேல் வரப்போற மேட்ச்ல வந்து அவர் வந்து கேப்டனா வந்து இருக்க மாட்டாரு, ஒரு சாதாரண பிளேயரா தான் வந்து விளையாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. சரி, இதை வந்து கேட்டோடனே சரி பரவாயில்ல, கேஎல் ராகுல் வந்து விளையாடுறாரு, இதுவே வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, இப்போ லக்னோ வந்து டெல்லிக்கு எதிராக வந்து மேட்ச் விளையாட போகிறாங்க இல்லையா, ஸோ அதுக்காண்டி லக்னோட பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து டெல்லிக்கு வந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த பிளேயர்ஸ் கூட வந்து கேஎல் ராகுல் மட்டும் போகலை. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, லக்னோ விசஸ் டெல்லி மேட்ச்சில் வந்து கேஎல் ராகுல் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. இதை வந்து பார்த்துட்டு தான் கேஎல் ராகுல் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. எப்பா நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க, நீங்க எல்லா மீறி வந்து போயிட்டு இருக்கீங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லக்னோ மேனேஜ்மெண்ட்டை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி கேஎல் ராகுல சஞ்சீவ் கோயங்கோ அந்த மாதிரி திட்டினதே வந்து தப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னமே அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்றீங்க. லக்னோ டீம் என்ன அவ்வளோ மோசமா வந்து விளையாடுறாங்க? போன தடவை 2 சீசன்லையும் பிளே ஆஃப் வந்திருக்காங்க, இந்த தடவை நல்ல ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட வந்து விளையாடுறாங்க. இப்படி இருக்கும்போது முக்கியமான மேட்ச்ல போய் கேஎல் ராகுல் இல்லாம எப்படி? அடுத்த 2 மேட்ச்ல வந்து வின் பண்ணா மட்டும்தான் லக்னோனால வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும். இப்படி இருக்க சமயத்துல போய் கேஎல் ராகுல் வந்து ஸ்கிப் பண்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரிக்கெட் ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, இல்லப்பா லக்னோ வர்சஸ் டெல்லி மேட்ச்ல வந்து கேஎல் ராகுல் இல்லாமலாம் வந்திருக்க மாட்டாரு, அவர் வேணா அவரோட பிளேயர்ஸ் கூட போகாம டைரக்டா போய் ஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் அபிஷியலா எந்த நியூஸ்மே வந்து வரல கேஎல் ராகுல் வந்து விளையாட மாட்டாருன்னு சொல்லிட்டு, அதனால இதை நம்ம நம்ப முடியாது, இன்னைக்கு வந்து மேட்ச்ல தான் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா லக்னோவோட மேனேஜர் வந்து கேஎல் ராகுல திட்டினதை பார்த்து நம்மளோட இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சேவாக் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டாருங்க. அந்த மேனேஜரை பயங்கரமா விமர்சனம் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு தான் ஒவ்வொரு ஐபிஎல் டீமுக்கும் வந்து நீங்க வின் பண்றீங்களோ தோக்குறீங்களோ 1 வருஷத்துக்கு 400 கோடி வரைக்கும் லாபம் கிடைக்குதுல, அப்படி இருக்கும்போது ஒரு பிளேயர் எதுக்கு இப்படிலாம் வந்து திட்டுறீங்க? நீங்க பண்ணது வந்து தப்பு இல்லையா? உங்களுக்கு வந்து நீங்க ஒரு தொழிலதிபரா இருக்கீங்க, லாபம் வருதா நஷ்டம் வருதா அந்த அளவுக்கு தான் நீங்க வந்து பார்க்கணும். ஒரு பிளேயரை வந்து திட்டுறதோ கிரிக்கெட்ல வந்து மூக்கு நுழைக்கிறதோ அதை பத்திலாம் நீங்க வந்து பேசவே கூடாது, ஏன்னா கிரிக்கெட்டை பத்தி உங்களுக்கு என்ன வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேவாக் அவர்களும் பயங்கரமா லக்னோட மேனேஜரை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. எல்லாருமே கேட்கறது வந்து அதுதாங்க. இப்ப இதே லக்னோ வந்து இந்த மாதிரி மோசமான தோல்வியை வந்து தழுவினாங்க, அந்த இடத்துல லக்னோவோட கோச் வந்து கேஎல் ராகுல திட்டிருந்தா கூட கேஎல் ராகுலுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தா கூட அது ஒரு பெரிய விஷயமா வந்து தெரிஞ்சிருக்காது. லக்னோவோட மேனேஜர் வந்து கேஎல் ராகுல பார்த்து கையை நீட்டி நீட்டி அத்தனை கேமரா முன்னாடி திட்டினதுதான் எல்லாத்துக்குமே வந்து சங்கடமா வந்து போயிருச்சு. அதனால கேஎல் ராகுல் வந்து தலையை தொங்க போட்டுட்டு அவர் சொல்ற விஷயத்தை வந்து கேட்டுட்டு அவர் பொறுமையா வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிலாம் வந்து இருக்கும்போது கொஞ்சம் கூட ஒரு இந்தியன் பிளேயருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை வந்து கொடுக்காம லக்னோவோட மேனேஜர் வந்து அந்த மாதிரி நடந்துகிட்டதுதான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை வந்து ஏற்படுத்திருச்சு. அதை பார்க்குற நமக்கே அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, அப்ப கேஎல் ராகுல் வந்து எந்த அளவுக்கு மனதளவில் பார்த்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதே இந்த மாதிரி வந்து கேஎல் ராகுல் விளையாட மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து கேஎல் ராகுல் விளையாடுறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.